அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சிம்மத்துல தன்னுடைய நண்பராகிய சூரியனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த சூரியனும் உங்க ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொள்கிறார். ஃபர்ஸ்ட் நாம அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டு மற்றும் மூன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்திலே அமர்ந்து கொள்கிறார். இதுவரையில் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து இதுவரையில் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்துட்டு வருது. அந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் சற்று குறைகிறது. ஏன்னா அந்த அஷ்டமசனி வக்ரத்தில் இருக்கிறார். அப்ப மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சனி வக்ரம் அல்லது குரு வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. சரி, இப்ப என்னுடைய ஜாதகத்துல நார்மலா தான் சாமி இருக்காங்க, குரு வக்ரம் அப்படின்லாம் இல்ல. அப்படி பார்த்தாலும் மிதுனத்துக்கு நன்மையைத்தான் செய்யும் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா அஷ்டமசனியுடைய தாக்கம் குறைகிறது. அதே போல பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் வந்து அப்நார்மல் பொசிஷன்ல இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. காப்பாற்றுவதற்கு குருவுடைய கருணை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமும் இந்த மாதத்தில் நீங்கும். பொதுவா மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரிய மனக்குழப்பம், மனசுல ஒரு பயம், இமேஜ் சம்பந்தப்பட்ட பயம், நம்ம எங்க ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருமோ, நம்மளுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமோ, நேம் ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அந்த பயம் உங்களை கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, அந்த பயம் நீங்கும். அதே போலதான் மிதுன ராசி அன்பர்களே, ஹெல்த் வைஸ் உங்களுக்கு நிச்சயமா மிதுன ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். உண்மையான மருத்துவம், உண்மையான மருத்துவர்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீண் விரயங்கள், நிறைய வீண் விரயங்கள் மிதுன ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது, ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வீண் விரயங்கள் குறையும். அதே போல நிறைய காரிய தடைகள், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரகிளிங், எதுக்கு தடைனே தெரியாம ஒரு தடை நடந்துகிட்டு இருக்கு. அந்த தடைகள் எல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் தடைகள் விலகி நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி நிச்சயமா மிதுன ராசிக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், கவலையப்பட வேண்டாம். தொழில் துறை எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிசினஸ் பொறுத்தவரை நீங்க ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். சோ எந்த பிசினஸ் பண்றவங்கள தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். பத்துக்குடைய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து வக்ரகதி என்பதை இந்த இடத்துல நாம மறந்துடுவோம். பத்தாம் அதிபதி, பத்து குடையவன் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல அற்புதமான கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மிதுன ராசி நேயர்களே. அதே போலதாங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களே பிரிந்த கணவன் மனைவிகள், ஆண் பெண் உறவு ரிலேஷன்ஷிப், அது எந்த நிலையில் வேண்டுமானாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், மேபி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதேனும் டிஃபரண்ட் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் கலைந்து மீண்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக அமைகிறது. நன்றி, நமச்சிவாயம்.